ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்வெஷ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓரலாக பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேண்டிடேட் எழுதின ஆன்சர் சீட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் தேர்டில் இருக்கிற ஒரு க்வெஸ்சனை, ஜியாகிரஃபிலேருந்து ஒரு க்வெஸ்சன் நம்ம பார்க்குறோம். ஸோ பெரிய சமவெளிகள் இந்தியாவின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தோற்றங்கள் நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷில் வந்து கிரேட் பிளைன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ அதாவது என்னென்னா, இந்த கொஷினுடைய இந்த கொஷின் கேட்டதுக்கான நோக்கம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிறது தான் ரொம்ப விஷயம் முக்கியம். கிரேட் பிளைன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ அப்போ அதனுடைய நிலத்தோற்றத்தினுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இதில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கிரேட் பிளைன்ஸ்னால் முதல்ல என்னென்னு தெரியணும். ஸோ அதனுடைய ஜஸ்ட் ஒரு கிரேட் பிளைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி எழுதலாம். அதாவது பெரிய சமவெளிகள்ங்கிறது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த மூன்று நதிகள் பாய்கின்ற மாநிலங்கள் அதாவது பகுதிகள்லாம் கிரேட் பிளைன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து கங்கை இண்டஸ் கங்கை பிளேட்டிவ் சாரி இண்டஸ் கங்கை சமவெளின்னு சொல்லுவாங்க, அதாவது சிந்து கங்கை சமவெளின்னு சொல்லுவாங்க, ஆர் இண்டஸ் கங்கா பிளைன் சொல்லி சொல்லுவாங்க, இதை வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து கிரேட் பிளைன்ஸ்ன்றதான் இது தான், இந்தந்த ஏரியா தான் சேர்ந்தது தான், பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபி, ஒடிசா, சரி ஒடிசா வராது, யூபி அண்டு என்ன சொல்கிறது நம்ம வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த கங்கை நதி அண்ட் யமுனை, அப்புறம் இந்த பிரம்மபுத்திரா பாய்கின்ற மாதிரி அஸ்ஸாம், ஸோ இதெல்லாமே கிரேட் பிளைனில் வரும். ஸோ அதை மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. என்னென்னா பஞ்சாபு, ஹரியானா, யூபி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இது போல் இந்த மாநிலங்கள் எல்லாமே கிரேட் பிளைன்ஸில் வருது, சரிங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு அதை வந்து பாபர்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் தராய், தேர்ட் ஒன் பாங்கர் அண்ட் காதர் அண்ட் டெல்டா, இந்த மாதிரி அஞ்சு வகையான நிலத்தோற்றங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக அதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். பாபர்னா என்னென்னா நமக்கு தெரியும், ஒரு என்ன சொல்கிறது பெபிள்ஸு ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கும், அதாவது கரடுமுரடான ஒரு நிலப்பரப்பு தான் பாபர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே நடக்காது. பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த டிம்பர், இந்த வுட்டு சம்மந்தமான ஒர்க்கு செய்யறதுக்கு அந்த மரங்கள்லாம் நமக்கு எக்கனாமிக்கலாக யூஸாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். தராய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மார்ஷி லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சதுப்பு நிலமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர் நடைபெறும். பட் அது வேணால் பாங்கருங்கிறது அடுத்தது வர பாங்கர் தான் ஃபுல்லாக மேக்ஸிமமான நல்ல ஒரு பெஸ்ட்டான அக்ரிகல்ச்சர் நடக்கிறது வந்து பாங்கர். அங்கே வந்து ஓல்டு அலுவியம் சாயில்ஸ், அதாவது மிக பழமையான அப்படிங்கிறது, பழமையானன்னா என்னென்னா ரொம்ப வண்டல் மண் படிந்து ரொம்ப நாள் ஆனிருக்கும். ஸோ அப்போ ரொம்ப நாள் ஆனனால அது அலுவியல் சாயில் எப்படி இருக்கும்னா ஃபெர்டைலாக இருக்கும், ரொம்ப வளமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அக்ரிகல்ச்சருக்கு. அப்புறம் காதர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூ அலுவியம் சைல், அதாவது என்ன அந்த ஃப்ளட்டு வந்து அடிக்கடி வரதுனால புதுசாக அங்கே வந்து படிய வச்சுட்டே இருக்கும் ஒரு சில ஏரியாவில். ஸோ அந்த காதர். அப்புறம் ஃபைனலாக டெல்டா நமக்கு தெரியும், டெல்டா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா வந்து பார்த்திங்கன்னா கங்கை டெல்டா தான், இந்த உலகிலேயே ரொம்ப பெரிய ஒரு டெல்டா. ஸோ அது வந்து நமக்கு தெரியும், அந்த டெல்டா சதுப்பு நில அந்த டெல்டா ரீஜியன் வந்து ஆற்றினுடைய மூப்பு நிலையில் இருக்கும், அது எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த மாதிரிலாம் சப்ஹெட்டிங் எந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபெர்டைல் சாயில் சொல்லிருக்கலாம், அதாவது வளமான மண் இருக்குது. அப்புறம் பெரினியல் ரிவர்ஸ், அதாவது வற்றாத ஆறுகள் வந்து நிறைய அங்கே பாய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இதை சொல்லலாம். அப்புறம் சமதளமான பரப்பு, அது பிளைன்னாவே சமதளம் தான். ஸோ அப்படி சமதளமாக இருக்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் ரயில்வே இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்று வந்து நமக்கு தெரியும், பெரினியல் ரிவர்ஸ் இருக்கிறனால என்ன சொல்கிறது, நீர்வழி போக்குவரத்து, நேஷனல் வாட்டர்வேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது சப்போர்ட் பண்ணும். இந்த NW1 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கணும், அலகாபாத் டு ஹால்டியா இது வந்து வருது. ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறது, அந்த வாட்டர்வேஸ் வந்து நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதெல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்புறம் இன்னொன்று ஆறுகள் இருக்கிறதுனால நமக்கு டேம்ஸ் இருக்கும், அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு என்ன சொல்கிறது, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு பிளான்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு தெரியும், இந்தியாவினுடைய தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறது பஞ்சாப், ஸோ அது இந்த ரீஜனில் தான் இருக்குது. அப்புறம் வந்து யூபியெல்லாம் நமக்கு தெரியும், கரும்பு வந்து சுகன் என்ன சொல்கிறதுனா இந்த
சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை கிணம், இந்தியாவின் சர்க்கரை கிணம்னு யூபின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே கரும்பு உற்பத்தி இருக்கிறதுனால அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன பாயிண்ட்ஸ்னால், இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அந்த வற்றாத ஜீவ நதிகள் மூலமாக, இப்போ நதிகள் இருந்தாவே நமக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருந்தாவே அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கொஷின்கள் வந்து நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கொஷின் பேப்பர் அதாவது ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபீட்பேக் வந்து எழுதலாம். இது வந்து நம்ம ஒரு சில கேண்டிடேட் வந்து நமக்கு எனக்கு அனுப்பின அந்த ஆன்சர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன், எனக்கு அனுப்புகிற அந்த கேண்டிடேட்ஸ், ரெண்டு கேண்டிடேட்ஸ்க்கும், ஒன்று தமிழ் ஒன்று இருக்கும், ஒன்று இங்கிலீஷ் ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணியிருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல் எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கொஷினில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு அனுப்பின ரெண்டு பேருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா, ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஸோ அதனால் ஜஸ்டிஃபைங்கும் போது நியாயப்படுத்தணும் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா ப்ரூஃப் நிறையா கொடுக்கணும். அந்த இந்த கொஷின் பொறுத்தளவு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும், அந்த லேண்ட் ஃபார்மே எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாஸும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரூஃபுக்காக வேறு எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எப்படின்னு ஃபஸ்ட்டு சப் ஹெட்டிங் போட்டுருக்காங்க பாருங்கள். இண்டோ கங்கடிக் பிளைன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த கிரேட் பிளைன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட் இட் கவர்ஸ் எந்தெந்த ரீஜன்லாம் அது கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ராஜஸ்தான் பிளைன், அப்புறம் இண்டஸ் பிளைன், கங்கடிக் பிளைன் அண்டு அஸ்ஸாம் பிளைன். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் நம்ம கேங்கடி என்ன சொல்கிறதுனா இந்த கிரேட் பிளைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல கிரேட் பிளைன் என்னென்னா சின்னதாக சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு மேப் போட்டிருப்பாங்க பாருங்கள். நமக்கு தெரியும் ஜியாகிரஃபினாவே மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன ரீஜன் அந்த பஞ்சாப், ஹரியானா, அந்த யூபி, வெஸ்ட் பெங்கால், இந்த அஸ்ஸாம், இந்த ரீஜன் தான் வந்து கிரேட் பிளைன் சொல்லி ஒரு மேப் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மேப் கண்டிப்பாக போடணும், ஏன்னா ஜியாகிரஃபினாவே மேப் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச ஆன்சர் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துல மேப் போட முடியுமோ அந்தந்த அளவுக்கு அந்தந்த இடத்துல நீங்கள் மேப் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பிளைன்ஸ் ஆர் லோ லேண்ட் மாஸ், அதாவது நமக்கு தெரியும் பிளைன்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளைன்ஸ் கண்டெய்ன்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் அனைத்து சமவெளிகளும் ஆறுகளை கொண்டிருக்கும். ஸோ அந்த சாயில் மவுண்டெயின்லேருந்து கொண்டு வர அந்த சாயில்ஸ்னுடைய டெபாசிட் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபெர்டைல் சாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் பிளைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட் கொடுக்கும்போது இங்கே ஃபெர்டைல் சாயில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ளோ சார்ட்டில் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபெர்டைல் சாயிலுங்கிறத முதல்ல. ஸோ ஃபெர்டைல் சாயில் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஃப்ளோ சார்ட்லேயே கொடுத்துடலாம், அல்லது ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஏதாவது ஒரு மேப் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரல் சாயில், அப்புறம் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இருக்கும்போது கேட்டல் ரியரிங் வந்து எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். கேட்டல் ரியரிங்னா அந்த பால் தரும் விலங்குகளினுடைய மேய்ச்சலுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா சமவெளிகளில் தான் அதிக மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் இல்லையா எக்கனாமிக்கலி. ஸோ அது வந்து நமக்கு நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு அக்ரோ பேஸ்டு ஜாப்ஸுக்கெல்லாம் அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, சிவிலைசேஷன் நாகரிகம், நாகரிகங்களின் தொட்டில்னு சொல்லி அந்த ரீஜனில் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா ஆற்றங்கரையோரம். நமக்கு தெரியும் நமக்கு சிந்து கங்கை சமவெளி, சிந்து சமவெளி இதெல்லாமே ஆறுகளை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த ஃபெர்டைல் சாயில் இருக்கனால அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கு. பஞ்சாப், ஹரியானா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு இது நம்ம இது. அதே மாதிரி யூபி அண்ட் பீகார் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் அண்டு காட்டன். ஸோ யூபியும் பீகாரும் ஓரளவுக்கு சுகரும் காட்டனும் நல்லா என்ன சொல்கிறோன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸாக இருக்கும். வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா ஜூட் ப்ரொடியூசர், அதாவது சணலினுடைய உற்பத்திக்கு வெஸ்ட் பெங்கால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து டெல்டா ரீஜன் இருக்குது, சதுப்பு நிலங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஏன்னா சணலுக்கு வந்து அதிகப்படியான தண்ணியும் தேவை. ஸோ அதனால் அங்கே வந்து ஜூட் ப்ரொடியூசர் நமக்கு நடக்குது. தங்க நாரிலை பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்க இலைப்பயிர்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஃபைபர்னு சொல்லி சொல்லுவாங்க ஜூட்டை. ஸோ அது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எக்கனாமிக்கலாக. அஸ்ஸாமில் வந்து டீ ப்ரொடியூசிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஸோ அதனால் இது எக்கனாமிக்கலி குட் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து சுகர் மில்க், காட்டன் மில்க்கு, இந்த ஜூட்டு தொடர்பான இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு அதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபி ராஜஸ்தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆர் தர் கேட்டல் ரியரிங்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் ஓரளவுக்கு இப்போ யூபி ராஜஸ்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்க் ப்ரொடியூசரில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்குள்ளே இருப்பாங்க. யூபி தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ராஜஸ்தான், அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் வரும். ஸோ அது கேட்டல் ரியரிங்க்கு அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூபி அண்ட் பீகார் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராஜஸ்தான் இஸ் த ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் மில்க் ப்ரொடியூசர், அதாவது ராஜஸ்தான் கிடையாது, இந்த இடத்துல யூபி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ராஜஸ்தான் கிடையாது, யூபி இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் மில்க் ப்ரொடியூசிங். அப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும், நான் ஏற்கனவே சொன்னது வர. அதேமாதிரி நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்குது, ஸோ அது நமக்கு சப்போர்ட் ஆகும். எக்கனாமிக்கலி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது. நமக்கு மற்ற ரோடு டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வெளியிடுறதுனால அதுக்கு எக்கனாமிக்கலாக நமக்கு சாரி என்வாயன்மெண்ட்டாக நம்ம பாதிக்குது. ஸோ அதனால் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி லோ காஸ்ட்லேயும் இருக்கும். அதனால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு இந்த ரிவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நேஷனல் வாட்டர்வே 1 வந்து பாருங்கள், அலகாபாத் டு ஹால்டியான்னு ஒரு மேப் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் இதோட இங்கிலீஷில் முடிஞ்சது. அடுத்தது தமிழில், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, ஒரு கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நேஷனல் வாட்டர்வேஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேஷனல் வாட்டர்வே 1 வந்து அலகாபாத் டு ஹால்டியா, இது வந்து கங்கை ரிவரில் இருக்குது. ஸோ நேஷனல் வாட்டர்வே 2 வந்து சதியா, அஸ்ஸாமில் சதியாங்கிற ஒரு பிளேஸ்லேருந்தும் துப்ரி அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு பிளேஸ் வரையும் போகுது. ஓகேங்களா? அஸ்ஸாமில் சதியாங்கிலேருந்து துப்ரிங்கிற வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடத்த வரையும் இது போகுது. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்குது. ஸோ அதனால் இங்கெல்லாம் கார்கோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நேஷனல் வாட்டர்வே 1 வந்து பார்த்திங்கன்னா 4 மில்லியன் டன் வந்து கார்கோ மூவ்மெண்ட் இருக்கும். இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் டன் அந்த கார்கோ மூவ்மெண்ட் இருக்குது. கார்கோனால் நம்ம பொருட்கள்லாம் ஏற்றி செல்கிற ஒரு இது, சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வே 5 வந்து பார்த்திங்கன்னா 5 கூட மென்ஷன் பண்ண வேணாம், ஏன்னா அது ஒடிசாலையும் இருக்கும், வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கும், தால்ச்சா டு தாம்பரான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 6 வந்து நம்ம சொல்லலாம், ஏன்னா ஃபுல்லாக அஸ்ஸாம்லேயே இருக்குது. லக்கிபூர் டு பாங்கா அப்படின்னு ஒரு இடம், ஒரு வாட்டர்வே. நேஷனல் வாட்டர்வே 6 வந்து பார்த்திங்கன்னா லக்கிபூர் டு பாங்கா. ஸோ அது வந்து பராக் ரிவரில் இருக்குது, பராக் ரிவரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா விவசாயம், பொருளாதார முக்கியத்துவம் விவசாயம்னு போட்டிருக்காங்க. சமவெளிகள் உணவு களஞ்சியம் என அழைக்கப்படும். வண்டல் சமவெளி பகுதிகளில் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் மற்ற நாட்டிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வகையிலும் பயிர் விளைச்சல் செய்யப்படுகிறது. ஸோ இது எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி டைரெக்டாக போயிருக்காங்க. பட் இங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு நம்ம கேட்டதுனால கண்டிப்பாக அந்த லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி இவங்க சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லேண்ட் ஃபார்ம் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை முதல்ல சொல்லியிருந்துருக்கணும். அண்ட் தென் தொழில்கள் நமக்கு தெரியும், ஜிடிபிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. போக்குவரத்து வந்து சமவெளியாக இருக்கனால போக்குவரத்து இருக்குதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஜென்டலாகவே எழுதியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே ஜென்டலாக இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமானது இங்கே ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்குறனால நமக்கு கண்டிப்பாக ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும். ப்ரூஃப்னால் ஏதாவது இப்போ இந்த ஜிடிபி க்ரௌத் இந்த அளவுக்கு இருக்குது, பஞ்சாப்ல இவ்வளோ இருக்குது, யூபியில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு இந்த கேட்ட கொஸ்டினுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கும். வேலைவாய்ப்பும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கனால வேலைவாய்ப்புகள் இருக்குது. சந்தை வாய்ப்புகள், முதலீடு செய்ய ஏற்ற இடம், அதிக மக்கள் நெருக்கம் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்றுமதி இறக்குமதிங்கிறதுக்கு பதிலாக நம்ம அதிக மக்கள் நெருக்கம் வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கான ஆட்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின் உற்பத்திக்கு வந்து நீர் மின்சக்தி நிலையங்கள் அமைக்கிறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடங்களாக இருக்கும். அதே மாதிரி கனிம வளம் செறிந்து காணப்படும், கனிம வளம் செறிந்து காணப்படும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கனிம வளம் அந்தளவுக்கு இருக்காது, பட் குறைந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் மண் வந்து வளமாக இருக்கும், இதை ஒரு பயனாக சொல்லலாம். ஏன்னா கனிம வளம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாதிரி ரீஜனில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பர்டிகுலராக நம்ம என்ன சொல்லணும்னா இந்த டெக்கான் பிளேட்டிவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இக்னியஸ் ராக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, தீப்பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரீஜனில் வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனா அந்த கனிம வளம் வந்து நல்லாயிருக்கும். மெட்டல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸ் எதாக இருந்தாலும் அந்த நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புங்க. ஸோ அதை நம்ம எவாலுவேட் பண்ணி அதில் பெஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தால் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.